திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டமானது. திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரை சந்திரசேகர், தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ், ஆவடி மாதவரம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யுவராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு கட்சியை வலிமைப்படுத்த ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கட்சியினருக்கு அறிவுரை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகத்தின் அரசியல் பயணம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் சிறப்பு மிக்க மாவட்டமாக திகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு புலிப்படை சரண்டராயிருக்காங்க, இப்ப கெடுத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க, என்கவுண்டர் எல்லாம் நடந்திருக்கு, இன்னும் இன்னைக்கு கூட இரண்டு பேரை கைது பண்ணிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உடன் விசாரணை முழுமை அடைஞ்ச பேரு, இதுல எங்களுக்கே மனநிறைவு இல்லைன்னா நாங்க எங்க இருந்து சொல்லுவோம். அவங்க குடும்பத்தாரோ அவங்க நண்பர்களோ அவங்க கட்சிக்காரோ கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லலாம். இப்ப எந்த உண்மையும் தெரியாம நாம எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியும் நம்ம காவல்துறை ஏதோ ஒருவர் தவறு செய்கின்ற தவறால் ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம கருப்பாடுகள்ன்னு சொல்ல முடியாது. காவல்துறை எப்பவுமே புகழ்பெற்ற காவல்துறை, எந்த வழக்கையும் திறமையாக கையாளக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. பல வரலாறுகளை படைத்திருக்கிறது. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறை என்று பெயர் பெற்ற காவல்துறை. விசாரணை புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நாம் அதை தலையிட வேண்டாம் என்றுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. இப்ப யார் யார் வேண்டுதோ கொள்ளலாம், அதாவது கூலிப்படைகளுடைய கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு.